हेलो स्टूडेंट्स, नेक्स्ट चैप्टर सिक्स एप्लीकेशन ऑफ वेक्टर अलजेब्रा ले एक्सरसाइज 6.7 ला सिक्स्थ क्वेश्चन द टाइप 3 डामा इक्वेशन ऑफ ए प्लेन पासिंग थ्रू 3 नॉन कोलिनियर पॉइंट्स கொடுக்கப்பட்ட ஒரு கோட்டிலமையாத மூன்று புள்ளிகள் வழியாக செல்லும் தளத்தின் சமன்பாடு துணை அலகு வெக்டார் சமன்பாடு பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் இக்வேஷன் அதோட ஃபார்முலா பாருங்க r வெக்டார் = a வெக்டார் + s * b வெக்டார் - a வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் துணை அலகு அல்லாத வெக்டார் சமன்பாடு நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் இக்குவேஷன் ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ ஆர் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ டாமா ஸோ நான் ஃபஸ்ட் ஒன் தான் செலக்ட் பண்ணிக்க போகிறேன் அடுத்த கார்டீசியன் சமன்பாடு பாருங்கள் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன் இசட் மைனஸ் இசட் ஒன் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் இசட் டூ மைனஸ் இசட் ஒன் எக்ஸ் எக்ஸ் த்ரீ மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் த்ரீ மைனஸ் ஒய் ஒன் இசட் த்ரீ மைனஸ் இசட் ஒன் டிட்டர்மெண்ட்குள்ளே போட்டு ஈக்குவல் டு ஜீரோ போட்டணும் ஃபைண்ட் த பராமெட்ரிக் வெக்டார் அண்ட் நான் பராமெட்ரிக் அண்ட் கார்டீஷியன் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் த்ரீ சிக்ஸ் மைனஸ் டூ மைனஸ் ஒன் மைனஸ் டூ சிக்ஸ் அண்ட் சிக்ஸ் மைனஸ் ஃபோர் டூ ஆகிய ஒரே கோட்டில் அமைத மூன்று புள்ளிகள் வழியே செல்லும் தளத்தின் துணை அலகு துணை அல்லாத கார்டீஷியன் சமன்பாடு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மூணு பாயிண்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு மூணு பாயிண்ட் இருக்குல்லையே அது ஏன்னு எடுத்துப்போம் ஏ வந்து த்ரீ சிக்ஸ் மைனஸ் டூ ஸோ த்ரீ ஏ வெக்டர் ப்ளஸ் சிக்ஸ் ஜே வெக்டர் மைனஸ் டூ கே வெக்டர் ஸோ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன்பது த்ரீ சிக்ஸ் மைனஸ் டூ நெக்ஸ்ட் பாயிண்ட்டை பி வெக்டார்னு எடுத்துப்போம் ஸோ மைனஸ் ஐ வெக்டர் மைனஸ் டூ ஜே வெக்டர் ப்ளஸ் சிக்ஸ் கே வெக்டர் எக்ஸ் டூ ஒய் டூ இசட் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் மைனஸ் டூ சிக்ஸ் தேர்ட் ஒன் வந்து சி அது சிக்ஸ் மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ இருக்கா ஸோ சிக்ஸ் ஐ வெக்டார் மைனஸ் ஃபோர் ஜே வெக்டார் மைனஸ் டூ கே வெக்டார் ஸோ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ இசட் த்ரீ வந்து சிக்ஸ் மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ துணை அலகு வெக்டார் சமன்பாடு பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் இக்குவேஷன் அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் என்னென்னு பார்த்துடணும் அப்புறம் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் என்னென்னு பார்க்குறோம் ஸோ பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் போட்டேன் அடுத்தது ஏ வெக்டாரில் சைனை சேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன் அதாவது ப்ளஸ்னால் மைனஸ் மைனஸ்னால் ப்ளஸ்ஸு அதாவது சைன் உள்ளே போகிறச்சே அது சைன் டிஃபர் ஆகிடும் ஸோ மைனஸ் ஐ மைனஸ் த்ரீ ஐ வந்து மைனஸ் ஃபோர் ஐ மைனஸ் டூ ஜே மைனஸ் சிக்ஸ் ஜே மைனஸ் எயிட் ஜே எயிட் கே ப்ளஸ் டூ கே வந்து எயிட் கே சாரி சிக்ஸ் கே ப்ளஸ் டூ கே வந்து எயிட் கே அடுத்து சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் எழுதிட்டேன் உள்ள சைனை த்ரோட் சேஞ்ச் பண்ணுறேன் ஸோ மைனஸ் த்ரீ ஐ மைனஸ் சிக்ஸ் ஜே ப்ளஸ் டூ கேன்னு ஸோ சிக்ஸ் மைனஸ் த்ரீ வந்து மைனஸ் த்ரீ ஐ மைனஸ் ஃபோர் ஜே மைனஸ் சிக்ஸ் ஜே வந்து மைனஸ் டென் ஜே மைனஸ் டூ கே ப்ளஸ் டூ கே வந்து ஜீரோ கேன்னு ஆகிடுது ஸோ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஏ வெக்டாருங்கிறது என்னடாமா த்ரீ ஐ வெக்டார் ப்ளஸ் சிக்ஸ் ஜே வெக்டார் மைனஸ் டூ கே வெக்டார் அடுத்தது பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் எஸ் இன்ட்டு மைனஸ் ஃபோர் ஐ வெக்டார் மைனஸ் எயிட் ஜே வெக்டார் ப்ளஸ் எயிட் கே வெக்டார் ப்ளஸ் சி டி இன்ட்டு சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டாருங்கிறது த்ரீ ஐ வெக்டார் மைனஸ் டென் ஜே வெக்டார் ப்ளஸ் ஜீரோ கே வெக்டார் ஸோ நம்ம பாராமெட்ரிக் ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா அடுத்து நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் இக்குவேஷன் துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு இதுக்கு நம்ம பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஐஜேகே எழுதிட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டாருங்கிறது மைனஸ் ஃபோர் மைனஸ் எயிட் ப்ளஸ் எயிட்டு சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டாருங்கிறது த்ரீ மைனஸ் டென் ஜீரோ ஸோ இதை நம்ம ஃபஸ்ட் ரூபா எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் இல்லையா ஐ வெக்டார் இன்ட்டு ஜீரோ ஜி மைனஸ் எயிட் இன்ட்டு ஜீரோ ஜீரோ மைனஸ் டென் இன்ட்டு எயிட் வந்து எயிட்டி மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஜீரோ ஜீரோ எயிட் த்ரீ சார் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் டென் வந்து ஃபார்ட்டி த்ரீ இன்ட்டு மைனஸ் எயிட் வந்து ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ ஐ வெக்டார் இன்ட்டு எயிட்டி மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு சிக்ஸ்டி ஃபோர் ஸோ எயிட்டி ஐ வெக்டார் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எயிட்டி ஐ வெக்டார் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஸோ ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஜே வெக்டார் ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபோர் கே வெக்டார் ஸோ நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம நான் பாராமெட்ரிக் கண்டுபிடிச்சிடலாம் ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ஸோ ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் எழுதியாச்சு இதோட கிராஸ் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் எயிட்டி ஐ வெக்டார் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஜே வெக்டார் ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபோர் கே வெக்டார் ஸோ இதோட டாட் ப்ராடக்ட் பண்ணுவோம் ஆர் வெக்டார் டாட் எயிட்டி ஐ வெக்டார் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஜே வெக்டார் ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபோர் கே வெக்டார் மைனஸ் த்ரீ ஐ வெக்டார் ப்ளஸ் சிக்ஸ் ஜே வெக்டார் மைனஸ் டூ கே வெக்டார் டாட் எயிட்டி ஐ வெக்டார் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஜே வெக்டார் ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபோர் கே வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ ஃபஸ்ட் ஒன் அப்படியே தாண்டா இருக்கும் அதில் எந்த சேஞ்சும் இல்லை
அப்புறம் மைனஸ் சைன் போட்டுட்டு செகண்ட் ஒன் வந்து டாட் ப்ராடக்ட்ல இருக்குலையே அது ரெண்டும் அது ஐ ஜே கேயோட இருக்குலையே ஐ ஐயோட மல்டிப்ளை பண்ணும் ஜே ஜேயோட கே கேயோட அதை கோஃபிஷியன்ஸாக மல்டிப்ளை பண்ணும் ஸோ 18 × 3 வந்து 240 அடுத்தது ப்ளஸ் 24 × 6 வந்து மல்டிப்ளை பண்ணுறச்ச 144 மைனஸ் 2 × 64 வந்து 128 ஈக்குவல் டு 0 ஸோ இந்த ஃபஸ்ட் ஒன் அப்படியே தான் வரும் ஓகேவா மைனஸ் அந்த 240 ப்ளஸ் 144 இருக்கு இல்லையா அதை நம்ம ஆட் பண்ணுறச்ச 388 வரும் 388லேருந்து மைனஸ் 128 நம்ம சப்ராக்ட் பண்ணணும் சாரி 384லேருந்து மைனஸ் 128 சப்ராக்ட் பண்ணணும் விடாமா சாரி ஸோ ஆர் வெக்டர் டாட் 80i வெக்டர் ப்ளஸ் 24j வெக்டர் ப்ளஸ் 64k வெக்டர் மைனஸ் சப்ராக்ட் பண்ணுறச்சு அதோட ரிசல்ட் வந்து 256 ஈக்குவல் டு 0 ஸோ ஆர் வெக்டார் டாட் 80i வெக்டார் ப்ளஸ் 24j வெக்டார் ப்ளஸ் 64k வெக்டார் அது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஸோ மைனஸ் 256 ஈக்குவல் டு 0 ஸோ இதோடய ஸ்டாப் பண்ணலாம் அதை ஆர் அந்த கான்ஸ்டண்ட்டை வந்து ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கொண்டு போயிடலாம் ஸோ ஆர் வெக்டார் டாட் 80i வெக்டார் ப்ளஸ் 24j வெக்டார் ப்ளஸ் 64k வெக்டார் ஈக்குவல் டு 256 ஸோ இதிலேருந்து கார்டீஷியன் கண்டுபிடிக்கலாம் இந்த இப்போ கண்டுபிடிச்சோலே நான் பராமெட்ரிக் இதுலேருந்தே நம்ம கார்டீஷியன் கண்டுபிடிச்சிடலாம் அதாவது ஆர் வெக்டாருக்கு பதிலாக நம்ம எக்ஸ்ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டார் ப்ளஸ் இசட்கே வெக்டார் அப்படின்ட்டு ஸோ எக்ஸ்ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டார் ப்ளஸ் இசட்கே வெக்டார் டாட் 80i வெக்டார் ப்ளஸ் 24j வெக்டார் ப்ளஸ் 64k வெக்டார் ஈக்குவல் டு 256 டாட் ப்ராடக்ட் 80 × x வந்து 80x 24 × y வந்து 24y ப்ளஸ் 64 × z வந்து 64z மைனஸ் 256 ஈக்குவல் டு 0 ஸோ இது எல்லாமே நம்ம டிவைட் பண்ண முடியும் நமக்கு எதாலனா 8 பண்ணிடலாம் ஸோ மல்டிப்புள் ஆஃப் 8 இருக்குது 18 இருக்குது ஸோ 10x 83 = 24 88 = 64 மைனஸ் 32 8 வந்து 256 ஸோ இதே கொஷினுக்கு நான் வந்து இந்த கார்டீஷியன் சமன்பாடு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டிருக்கேன் அதாவது பராமெட்ரிக் ஃபார்ம் கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபார்மில் போடணும் நான் பராமெட்ரிக் கேட்டிருந்தாங்கன்னா இந்த வந்திருக்க ரிசல்ட்டில் அந்த எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கேக்கே நான் அப்ளை பண்ணி டாட் ப்ராடக்ட் போடலாம் ஸோ டிடர்மினன்ட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் 1 ஒய் மைனஸ் ஒய் 1 இசட் மைனஸ் இசட் 1 X2 − X1 Y2 − Y1 Z2 − Z1 X3 − X1 Y3 − Y1 Z3 − Z1 ஈக்குவல் டு 0 ஸோ X − X1 வந்து 3 போட்டாச்சு Y − Y1 வந்து 6 போட்டாச்சு Z − Z1 −2 ஸோ −−1 வந்து +2 ஆகிடுது அடுத்து −1 − 3 −2 − 6 Z2 Z1 வந்து 6 மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து +2 சரிங்களா அடுத்தது X3 X1 6 − 3 சாரி 6 − 3 − 4 − 6 −2 + 2 வரும் ஈக்குவல்டு 0 ஸோ அந்த ஸ்டெப்பு மாற்றிருப்பேன் மிஸ்ஸு ஸோ X − 3 Y − 6 Z + 2 இது −1 − 3 − 4 − 2 − 6 வந்து −8 6 + 2 வந்து 8 இந்த தேர்டு ரோ இருக்குல்லையா அது சேஞ்ச் ஆகும் கண்டிப்பாக ஏன்னா நான் மிஸ்ஸு X2 மைனஸ் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் 6 − 3 அப்படின்னு போடணும் −4 − 6 போடணும் ஸோ 6 − 3 = 3 போட்டாச்சு −4 − 6 வந்து −10 அடுத்தது −2 மைனஸ் ஆஃப் −2 வரைச்சு அது +2 மாறிடும் அப்போ அது ப்ளேஸ் வந்து 0 ஆகிடும் ஓகேவா இப்போ இந்த பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா ஸோ செகண்ட் ரோங்கிறது பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் தேர்ட் ரோ வந்து சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் இந்த ரிசல்ட்டை நீங்கள் அதோட வெரிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த தெரிஞ்சிடும் நம்ம கண்டுபிடிச்சது சரியாக தப்பாங்கிறது அதை வச்சு தப்பாக இருந்துச்சுன்னா நம்ம கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே வாடாமா கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இதே ஆன்சர் தான் அங்கே வந்திருக்கும் அதை வச்சு செக் பண்ணிக்கலாம்
minus 4 minus 8 8 so adhe da inge vandirukku okay vidama ipo nama first row va expand panikala so x minus 3 into minus 8 into 0 0 minus 10 into 8 vandu plus 80 minus of y minus 6 into minus 4 into 0 0 8 3 sir minus 24 plus z plus 2 into minus 4 into minus 10 vandu 43 into minus 4 vandu plus 24 3 into minus 8 sorry dama 3 into minus 8 vandu plus 24 so x minus 3 into 80 minus y minus 6 into minus 24 plus z minus z plus 2 into 64 equal to 0 so 80 into x minus 3 minus into minus plus so 24 into y minus 6 plus into plus plus tha so 64 into z minus 2 equal z plus 2 sorry dama z plus 2 equal to 0 so 80 into x 80 x 80 into minus 3 minus 240 24 into y vandu 24 y 24 into minus 6 vandu minus 144 minus 144 64 into z vandu 64 z plus 64 into 2 vandu 128 plus 128 so 80x plus 24 y plus 64 z minus 240 minus 144 add panninga minus 384 plus 128 irukku 384 plus 128 so minus 256 nu varum so 80x plus 24y plus 64z minus 256 minus 256 equal to 0 da so 10 is 18 madanga irukda so 8 ala divide pannalam 10 8s are 80 so 10x 8 3s are 24 so 3y 8 8s are 64 so 80z minus 32 8 minus 256 okay va rendu answer same da so thank you